நிகழ் சேனலோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா வெல்கம் டு நிகழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விவேகா, கவிஞர் விவேகாங்க. கருத்தவளம் கலிஜான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை எழுதி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிட்டு இருக்க நம்ம விவேகாவை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சமீபத்தில் நடந்த பிரம்மாண்டமான ஒரு விழாவில் மூத்த நாவலாசிரியர் இலக்கியவாதி ரம்பஜன் அவர்கள் கவிஞர் விவேகா அவருக்கு மக்கள் மொழி கவிஞர் என்ற விருதை வழங்கி கௌரவித்திருக்காரு. இவர் நம்ம விவேகா பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் காரில் உள்ள வேடங்களும் என்ற குழந்தத்தில் பிறந்தார். இவர் திருவண்ணாமலையில் உள்ள காலேஜில் தாங்க பட்டப்படிப்பை முடித்தார். பின்னாடி கொஞ்ச நாள் வந்து பத்திரிகையில் பணியாற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து திரையுலகத்தில் வந்து பாடலாசிரியர் அறிமுகமானார். விவேகா நீ வருவாயன என்ற ஒரு படத்தில் பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா என்ற அருமையான ஒரு பாட்டுகளோடு அறிமுகமானார். இதுக்கப்புறம் வந்து நிறைய நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு. சமீபத்தில் கந்தசாமின்ற ஒரு படம் வந்து இவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சதுங்க. அதில் எழுதின எல்லா பாடல்களும் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து தமிழ்நாட்டோட முன்னணி பாடலாசிரியராக வளர்ந்தார். கவிஞரும் பாடலாசிரியருமான விவேகா அவரோட அவருக்குன்னு தனியான ஒரு முத்திரை, தனியான ஒரு மொழியில் வாக அமைச்சிட்டு அழகாக சொல்லாட்சி நடத்திட்டு வராரு. இது இல்லாத தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடையே தன்னம்பிக்கை உரையாற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வர்றது கூட குறிப்பிடத்தக்கது. அப்துல் கலாமுக்கு அப்புறமா வந்து இந்த விஷயத்தை வந்து விவேகா கையில் எடுத்து செஞ்சுட்டு வராதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியை தருதுங்க. நன்றி கவிஞர் விவேகா அவர்களுக்கு, நன்றி.